என்னை யாரும் தெரியுமா, நான் யார் தெரியுமா என்று யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? தமிழ் சிவயோகம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிராஃபிக்கில் ட்ராவலில் போகிற மெட்ராஸில் வந்து ரொம்ப ஒரு மோசமான டிராஃபிக். அந்த டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரஃபாக ஓட்டு வந்தார், ஒரு கார்காரரு. அவர் ரொம்ப, அதாவது ஏன் எப்படி வந்தார்னா, அவர் மொபைல் பார்த்துட்டு விட்டுருந்தார். இதில் அந்த ஸ்டேரிங்கில் ஃபோனை வச்சுட்டார், சிக்னல் போட்டிருக்கான், சிக்னலில் போகாமல் நிற்கிறாரு. நான் ரொம்ப ஹார்ன் அடித்தேன், போக சொல்லி ஹார்ன் அடிக்கிறேன், நிறைய ஹார்ன் அடிக்கிறேன், ஹெட்லைட் போட்டு போய் வந்துட்டேன். நான் வந்து டூ வீலரில் ரொம்ப இரிட்டேஷன் ஆகிடுச்சு. இருக்குது அப்போ நேராக போயிட்டு அப்படின்னு க்ராஸ் பண்ணி அந்த ஓரத்தில் மடக்கி நிறுத்தினார். நிறுத்திட்டு இறங்கி டக்குனு கார் விட்டுருந்தார். நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். நல்லா தெரியும்னு. என்ன தெரியுமா சொல்லு, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ யாரும் கேட்டீங்க இல்லை, அது என்னன்னு தெரியும். தெரியுமான்னு கேட்டீங்க, எனக்கு தெரியும். நான் யார் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக சார், நீங்கள் சிக்னலில் நிற்கிறீங்க, மொபைல் பார்த்துட்டு நிற்கிறீங்க, மூவ் பண்ணாமல் நிற்கிறீங்க. நான் உங்கள் இடத்துல ரொம்ப நேரம் நான் கவனிச்சு வரேன். போன சிக்கலேருந்து நீங்கள் எப்படி தான் வரீங்க, மொபைல் வச்சுட்டு கார் ஸ்டவ் ஹவுஸ்லாம் விட்டு வரீங்க, அடுத்தவன் போக வேணாமா? அப்போ கார் நடிச்சு நீங்கள் கோவில் பிடிக்கிறீங்க. யார் நீ யாராக இருக்கட்டும், யார் என்று எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்ச கூட நான் பேசிட்டுக்கேன், உங்களுக்கு தெரியும் சார். நான் தெரியும், வண்டி மூவ் பண்ணேன். நான் யாருன்னு தெரியுமே இல்லை, யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒரு சராசரி உயிர்ப்பொருள், அவ்வளோதான். ஒரு சராசரி மனிதன் இப்படி மறைச்சார். என்ன யார், என்னுடைய யாரோ இருக்கட்டும் சார், ஒரு என்ன உடம்பு உள்ள ஒரு உயிர் பிறவி, மனித பிறவி. உங்களுக்கு சுவாசம் ஓடிட்டுருக்கு, நீங்கள் ஒரு மனிதர், உங்களுக்கு பசிக்கும், சாப்பிடுவீங்க, தூங்க, இதுதான். அந்த வகையில் தான் எனக்கு தெரியும். உலகத்தில் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கிறது, அத்தனை உயிரினங்கள் எனக்கு தெரியும். எப்படி தெரியும் கேட்குறீங்களா, எப்படி தெரியும்? நான் யோகா மாஸ்டர் இருக்கேன். ஆ, அப்படியா சார்? ஆமாம், யோகா மாஸ்டராக்கனால 84 லட்சம் உயிர் பிறவிகளை பற்றி நான் அறிஞ்சிருக்கேன். எல்லாம் இந்த பூமியிலே பிறந்த உயிரினங்கள். இந்த உயிரினங்களே உயர்ந்தது தாழ்ந்தது எதுவுமே இல்லை. மனிதன் மட்டுமே தன்னை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நினைக்கக்கூடிய பிறகு, மற்ற எந்த உயிரினத்துக்கு பிறகு. ஏன்னா யாருக்குமே மனசு இல்லை, அறிவு இல்லை. இந்த மனித அறிவை கொண்டு மனிதன் ஞானத்தை பெற வேண்டியவன். நான் சாதாரண ஆள், நான் ஒன்றுமே இல்லை, வெறும் ஆள், நத்தி, நான் ஒன்றுமே இல்லை, பூஜ்யம், நான் ஒரு பூஜ்யம் என்று சொல்லக்கூடியதான் ஞானி. அந்த நிலைக்கு தான் போகணும் மனிதன், ஞானத்தை பெற வேண்டியன். அப்படி போகாமல் நான் யார் தெரியும், நான் தெரியும், அப்படி இப்படி தன்னை பற்றி அதிகம் உயர்த்து கொண்டதுனால் அவன் ஞானத்தை அறியவில்லைன்னு அர்த்தம், அவன் அஞ்ஞானி. நீங்கள் யாருன்னு கேட்டதுனால உங்களை நான் குற்றம் சொல்லலை. நீங்கள் ஒரு சராசரி மனிதன் என்றாலும் எனக்கு தெரியும், அவ்வளோதான். யாருன்னு கேட்டீங்க, நீங்கள் சராசரி மனிதன். உங்களுக்கும் நாளை நிச்சயம் இல்லை, எனக்கும் நாளை நிச்சயம் இல்லை. உங்களுக்கும் இந்த உயிர்பொருள் உடன்பாடு இல்லை, உரியதில்லை. எனக்கும் இந்த இந்த உயிர்பொருள் உரிய பொருள் இல்லை. உங்களுக்கு உங்கள் உறவினரும் சொத்து பத்துக்களும் இதோ இந்த காரும் உங்களுக்கு உரிமை இல்லை. எனக்கு இந்த என்ன சொந்த பந்தங்களும் என்னுடைய இந்த டூ வீலர் எனக்கு உரிமை இல்லை. எல்லாத்தையும் விட்டு போகிறோம். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றுலாம் விட்டு போகிறோம். எத்தனை சொல்ல வரேன், நான் யாருன்னு தெரியுமானா, நீங்கள் சராசரி மனிதர். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிற அவரால் நானும் அதே தான். அந்த வகையில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று கைவிடுங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்களும் நானும் ஒன்று சொன்னேன். இப்படி யோசிச்சார், யோகா கற்றுக்கிடுங்க. நான் யாருன்னு நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் வண்டி ஓட்டும்போது இந்த மாதிரி மொபைல் வச்சுட்டு டிலே பண்ணீங்களே, அது உங்களுக்கு ஆபத்தாகும். பின்னால் லாரிக்காரன் வரான், டபுள் அடிச்சு வச்சுக்கல, உங்களுக்கு எவ்வளோ ஆபத்து. நான் கைட்ட சொல்கிறேன், நீ யார் என்ன ஏதுங்கிற எனக்கு தேவையே இல்லை. நீங்கள் எத்தனை சொன்னாலும் கேட்டுக்கொள்ள போவதில்லை. நீங்கள் ஒரு மனிதர், நீங்கள் ஒரு நண்பர், எனக்கு ஒரு தோழர், நல்ல மனிதர். நீங்கள் யோகத்தை கற்றுக்கொண்டால் இப்படிலாம் பேச மாட்டீங்க. நீ யோகா கற்றுக்கலாம் தெரியுது. உங்களுக்கு யோகா வேணும்னு சொல்லுங்கள், நான் சொல்லி தரேன் அப்படின்னு அப்படியே ஸ்மைல் பண்ணார். பை, எனக்கு நேரமாகுது, நான் யோகா கிளாஸ் போகிறேன் சொல்லிட்டு டக்குனு பைக் எடுத்து போனேன். பார்த்துட்டு இருந்தார் அவ்வளோதான். அதோட சரி, இது வந்து நான் யார் என்னங்கிறது வந்து என்ன இருக்குது. எல்லோரும் உயிர்ப்பொருள் என்பதை உணர்ந்து விட்டார். உலகத்தில் ஈகோ என்பது வர, ஈகோ இருந்தால் மனிதனுக்கு எதிரான விஷயம். நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் இடம் தராதீர்கள். தமிழ் சிவயோகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னு கே எஸ் இளமதி.